என்ன குப்பையா கிடக்கப்பா, பக்கத்து வீட்டுல இருக்கிறாள்வள அவளவளாத கொஞ்சம் பெருக்கி அழறாள்வள, அவளுதா அவளுதா வீட்டு குப்பையை மட்டும் அள்ளிட்டு போயிடறாள். சரிங்க வயசானவன் நான் ஒருத்தி தானே இருக்கேன், ஏன் வீட்டு குப்பையை பெருக்கிறான், இவ்வளவு என்ன தேஞ்சா பெறுவாள்வ. ஒரு மனுஷியா இருந்துகிட்டு வீட்டுல உள்ள வேலையை பாப்பானா இல்ல இந்த வெளியில உள்ள வேலையதான் பாப்பானா, என்ன சங்கடமா இருக்கப்பா. அப்படியே இளவரசி, அன்னைக்கு நான் உன்கிட்ட வந்து எவ்வளவு தூரம் கெஞ்சினேன், வரவே மாட்டேங்கேடி, என்னை நீ நல்ல பழி வாங்குறாள். அந்தவளை குறை சொல்லி என்ன புண்ணியம், நம்ம பெத்தனே முதல்ல தெரியல, அவங்கிட்ட நான் வேற என்ன கேட்டேன், இல்ல ஒரே ஒரு கையெழுத்து டைவர்ஸ் நோட்டீஸ்ல போட்டு கொடுன்னு, அவன் அதுக்கு ஒரு பதில் கூட பேச மாட்டேன். ஆக மொத்தத்துல எல்லாரும் சேர்ந்து இந்த வயசானவளை போட்டு பாடா படுத்துறீங்களப்பா. என்ன மத்தவளை மாதிரி சும்மாவா இருக்கேன், பிரஷர் வேற அதிகமா இருக்கு, என்ன தலை சுத்துது, இங்க வெயில் வேற மண்டே பழக்குது, ஆஹ் முடியலப்பா, தலை ரொம்ப சுத்துதே. ஒரு முருங்க மரத்துல இருந்து ஒரு சூப்பு வைக்கலாம், குழம்பு வைக்கலாம், கூட்டு வைக்கலாம், ஆசைப்பட்டு வச்சா இவளுக்கு தொந்தரவு தாங்க முடியலப்பா. ஆளா அப்படியே கொஞ்சம் முருங்கையிலையும் சேர்த்து குடுத்துறான், என்ன டாக்டர் சொல்லிருக்காங்க மாசமா இருக்கிற பிள்ளையில முருங்கை இலை போட்டு நல்ல பொரியல் வச்சு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதாமா. ஆமாடி, வாசியா கிடைச்சா எல்லாமே ருசியாதான் இருக்கும், இன்னும் வேற மட்டும் தான் நீங்க விட்டு வைக்கல.
அதுவும் யாராவது வேற உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னா ராத்திரியோட ராத்திரியா முருங்க மரத்தை வெட்டி வேற எடுத்துட்டு பேர மாட்டியே? என்ன மாலா, மைண்ட் வாய்ஸ் சும்மா எக்கச்சக்கமா ஓடுது போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. இல்ல, ரொம்ப நேரமா அமைதியா இருந்தால பதிலே இல்லாம அதான் சொன்னேன். அதுமே இல்ல சின்ன பொண்ணே. என்ன சின்ன பொண்ணு, அப்படி எல்லாம் பாக்காத. நான் என்ன வெச்சிட்ட வஞ்சன பண்றேன்? அதுவும் உன் மக வேற மாசமா இருக்கா? ஆசைப்பட்ட பிள்ளைக்கு நம்ம குடுக்கலனா அது பாவம் பிடிக்காது. சரி, நம்புறேன் நம்புறேன், நான் வரேன். என்ன தப்பாட நம்பிட்டா? மாலா, கூட்டுக்கு 10 முருங்கக்காய் போடவா இல்லனா 15 முருங்கக்காய் போடவா? கிளவி கேட்டதே தான் கேட்டா, ஒரு 2 நிமிஷம் கழிச்சு வந்திருக்க கூடாதா? அட சின்ன பொண்ணே, வாமா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி. என்னமா ரொம்ப நாள் கழிச்சு இந்த பக்கம் வந்த மாதிரி இருக்கு? சும்மா தான் வந்த ஆண்டி, முருங்க மரத்துல காயே இல்ல. ஆமாமா, என் மருமா வரக்கலே, அவ்வளவு காயே பறிச்சு விட்டா வித்துக்க, பிஞ்ச கூட விட்டு வைக்கலாமா? பறிச்சு என்ன பண்ணா வித்துட்டாலோ? அவ எங்கம்மா விப்பா? கடைக்காரங்கள்ட்ட போய் கேட்டிருக்கா, அவங்க விலைய ரொம்ப குறைச்சு கேட்ட உடனே அப்படிலாம் அவங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு எல்லா முருங்கக்காயும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கே வந்துட்டா. அச்சோ, கிளவி எல்லாம் புட்டு புட்டு வைக்கிறாளே, இப்ப நான் என்ன செய்யறது? நான் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கெல்லாம் வரல, வர வழியில எல்லாரும் எனக்கு 2 முருங்கக்காய் கொடுங்கக்கா, 4 காய் கொடுங்கன்னு கேட்டவள எல்லாத்தையும் குடுத்துட்டு வந்துட்டேன். சின்னப்பனே, இவ போய் சொல்றாமா, இவளாவது 2 முருங்கக்காவது குடுக்கறதாவது. என்ன ஆண்டி சொல்றீங்க? இப்ப கூட நான் பூமாரிக்கு ஒரு 2 முருங்கக்காய் தாமாலான்னு கேட்க வந்தேன், நான் கேட்டதுக்கு என்கிட்ட ஒரு காய் கூட இல்லவே இல்லன்னு சொல்லிட்டா. அட பாவி மட்டே, அந்த புள்ள மாசமா இருக்க, அந்த புள்ளைக்கு நீ குடுக்க மாட்டேன்ட்ட? ஆமா ஆண்டி, 2 பிஞ்சு காய் கேட்டேன், அது கூட இல்லண்ணா. யாரு சொன்னா? பிஞ்சு காய் பூவு முதக்கொண்டு எல்லாத்தையும் அறுத்து பிரிச்சுக்குள்ள கொண்டு வச்சிருக்கா. ஜோஷ்வா, ஜோஷ்வா! யாரு பண்ணி ஓனர பேர் சொல்லி கூப்பிடுறா? ஏங்க, எனக்கு தெரிஞ்சவர்தான் ஜோஷ்வா, நான் யாரும் தெரியுதா? ஹலோ ஹலோ, யார் நீ? சார், உங்களுக்கு இவங்களை தெரியுமா சார்? இல்லண்ணா, தெரிஞ்சா தெரியும் சொல்ல மாட்டேனா, இந்த பொண்ணு யாருனே தெரியல. அம்மா, எதுக்காகமா வந்திருக்க? ஜோஷ்வா, வெளியில போர்டு பார்த்தேன், வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு, அத வந்தேன். முதல்ல என்ன பேர் சொல்லி கூப்பிடுறத நிறுத்து, வேலைக்கு தானே வந்திருக்க, மரியாதை கொடுத்து பேசு. ஆமாமா, உனக்கு வேணா அவரு தெரிஞ்சவரா கூட இருக்கட்டும், அதுக்காக நீ வேலைக்கு வந்திருக்க, வந்திருக்க இடத்துல அவரை சாரணமா கூப்பிடணும். அண்ணா, புதினா சட்னி வச்சிருங்க, நான் லேட் ஆயிட்டு இருக்கல. சரிங்க சார். ஜோஷ்வா, அவர் இருக்கறனால தானே நீ என்ன யாருனே தெரியாத மாதிரி பேசுனே? ஹலோ, நிஜமாவே நீங்க யாருனே எனக்கு தெரியல, நீங்க தான் என்ன யாரோ நினைச்சு தப்பா பேசிட்டு இருக்கீங்க. இந்த ஜோஷ்வாக்கு என்ன ஆச்சு, இன்னும் யாருனே தெரியலன்னு சொல்றா? அண்ணா, இங்க வாங்கல. அது வரேன் சார். புரியுது ஜோஷ்வா, நீ வசதியான உடனே உன் இளவரசன்னு சொல்றதுக்கு கூட உனக்கு அசிங்கமா இருக்குல்ல? ஏன்னா நீ ஓனர் இடத்துல இருக்க, நான் வேலைக்காரங்க லிஸ்ட்ல தானே இருக்கேன். அண்ணே, இந்த பொண்ணு கிட்ட என்ன என்ன வேலை பார்க்கணும், எவ்வளவு சம்பளம் எல்லாம் தெளிவா சொல்லிடுங்க. சரிங்க சார். அம்மா, உன் பேர் என்ன சொன்ன? இளவரசியா? ஆமாண்ணே. சரிம்மா, இதுக்கு முன்னாடி நீ ஹோட்டல்ல எல்லாம் வேலை பார்த்து உனக்கு பழக்கம் இருக்காமா? இல்லண்ணே, ஹோட்டல்ல வேலை பார்க்க போறது இதுதானே ஃபர்ஸ்ட் டைம். சரிம்மா, இட்லி தோசைக்கெல்லாம் பக்குவம் பார்த்து அரைக்கணுமே, அதெல்லாம் உனக்கு தெரியுமா? அண்ணா, ஒரு டைம் மட்டும் சொல்லி கொடுத்துருங்கண்ணா, அதுக்கப்புறம் எவ்வளவு போடணும்ட்டு நானே பார்த்து போட்டுக்கிறேன். சரிம்மா, நான் சொன்ன மாதிரியே எல்லா வேலையும் பாத்துரு. காலையில 6 மணிக்கெல்லாம் வந்துடணும்ண்ண, வந்துட்டு மத்தியானம் வேணா ஒரு 12 மணிக்கா போ, போயிட்டு ஒரு 4 மணிக்கா மறுபடியும் வந்துரு, அப்புறம் நைட்டு 10 மணி வரை வேலை இருக்குமா? சம்பளம் பாத்தீங்கன்னா, மாவரைக்கிறது மட்டும் இல்லம்மா, நீ காய்கறி எல்லாம் வெட்டி கொடுக்கணும், பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி கொடுக்கணும், எல்லாம் சேர்ந்து ஒரு 400 ரூபாய் சொல்லிருக்காரு. நீ நல்லா செஞ்சானா கூட 100 ரூபாய் போட்டு தருவாருமா? கிடையாதுமா? கொஞ்ச வருஷம் ஆன உடனே என்ன யாருன்னு தெரியாத மாதிரி பேசுறாரு, அப்ப இதுக்கெல்லாம் திமிரு தானே காரணம்?
என்னமா உனக்கு எதுவுமே தெரியாதா? அவருக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சுமா, அதுல அவர் உயிர் தப்பினதே பெரிய விஷயம். அவருக்கு பழசெல்லாம் மறந்தே போச்சுமா. ஆமாமா, அந்த ஆக்சிடென்ட்ல மறு ஜென்மம் தான் எடுத்து வந்திருக்காரு. ஆனா அவருக்கு அப்பா அம்மாவை தவிர யாருமே தெரியலமா. ஓஹோ, அதான பார்த்தேன். இளவரசினா அவ எமேல இவ்வளவு பாசமா இருப்பா, இப்பதான தெரியுது. சாரி ஜோஷ்வா, உன்னை போய் நான் தப்பா நினைச்சிட்டேனே. ஆ சரிமா, அப்பட வரேனா காலையில வந்துரு. அண்ணா ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். உங்க ஓனருக்கு கல்யாணம் ஆயிடுச்சானே? இல்லமா, இங்க ஓனருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அப்படியா? ஜோஷ்வா இன்னும் கல்யாணம் முடிக்கலையா? என்ன கீர்த்தி, கடைசில ஓனலமா இப்படி ஆயிடுச்சேமா? நம்ம வீட்டை விட்டுட்டு யாரோ ஒருத்தி வீட்டுல இப்படி ஒளிஞ்சி இருக்கிறியமா? எப்படிமா நான் நம்ம வீட்டுல இருக்க முடியும்? போலீஸ் தேடி வந்துருவாங்கம்மா. கரெக்ட் தான் கீர்த்தி, நேத்து கூட போலீஸ் விசாரிச்சுட்டு தான் போனாங்க. பத்தாதுக்கு நம்ம ரூம் ஃபுல்லா செக் பண்ணாங்க. இப்பவாச்சும் புரியுதாமா, நான் இதனாலதான் நம்ம வீட்டுக்கு வரவே இல்ல. அம்மா, அப்புறம் அப்பா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசுனியாமா? என்னம்மா சொன்னாரு? ஐயோ நீ வேற கீர்த்தி, நான் இந்த விஷயத்தை சொன்னதுக்கு அப்புறம் உங்க அப்பா செம்ம கோவப்பட்டாரு. கோவப்பட்டுட்டு நீயாச்சும் உன் பொண்ணாச்சு நான் இந்த விஷயத்த தலையிட மாட்டேன்னு கோவத்துல போயிட்டாருடி. அவளால எனக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம், இனிமே நான் எப்படி வெளியில தலை கட்டுவேன்னு என்ன புடிச்சு கத்துறாருடி. என்னமா இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குமா? நான் என்ன அப்படி கொலை குற்றமா பண்ணிட்டேன்? நீ தயவு செஞ்சு பேசுமா. ஏ கீர்த்தி, உங்க அப்பா கிட்ட நான் எல்லாமே சொல்லிட்டேன்டி. என்னதான் இருந்தாலும் பூமாரி அவர் பெத்த பிள்ளைல. அதான் அப்போ என்ன வேற யாரும் தானே நினைச்சு பாக்குறாரு. இருக்கட்டுமா இருக்கட்டும், எனக்கு கடவுள் உதவி செய்வாரு, நீங்க யாரும் உதவி பண்ண வேண்டாம். என்னடி நீ உங்க அப்பா மேல இருக்கிற கோவத்துல ஏன் வழி காட்டிட்டு இருக்க? நீ தானே எனக்கு முக்கியம், உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். போமா, உனக்குன்னு யாரு தெரியும், அப்பாவுக்கு தான் எல்லாமே தெரியும். என் புருஷனையும் என் பிள்ளையும் பிரிஞ்சு கடைசி வரைக்கும் இப்படியே இருந்து நான் ஒரு பைத்தியமாவே ஆயிடுறேன். போதுமா, அதுக்கப்புறம் அப்பா சந்தோஷமா இருப்பார்ல. யோ கீர்த்தி, கோவப்படாத நீ, நான் உங்க அப்பா கிட்ட மறுபடியும் பேசுறேன். போதுமா, இரு, உன் பொண்ணு அப்பத்துல இருந்தே உன்கிட்ட பேசணும் பேசணும்ன்றா, அவகிட்ட குடுக்கறேன். கூடுமா ஹாசினி செல்லம், இப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா, நீ எப்படிமா இருக்க? இருக்கேன் செல்லம். அம்மா நீ சாப்பிட்டியா? இனிமேதாம்மா, நீ சாப்பிட்டியாம்மா? நான் சாப்பிட்டேன் செல்லம். நீ பாட்டியை ஊட்டி விட சொல்லு, சாப்பிடு என்ன. சரிம்மா. அம்மா நீ இதெல்லாம் உங்க தாத்தா கிட்ட சொல்லி அழணும், புரியுதா? எனக்கு எங்க அம்மா வேணும், எங்க அம்மாவை பாக்கணும்னு ஆசையா இருக்கணும்னு சொல்லி அழணும். அப்பதான் உங்க தாத்தா ஏதாச்சும் சீக்கிரம் ரெடி பண்ணுவாரு. ஹாசினி, அம்மா கிட்ட பேசிட்டு இருக்க? ஆமாப்பா. போன் கொடு. ஐயோ கார்த்தியா.